विंगेवर अन्न
முரட்டு பக்தன் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆம், கலைஞரால் அந்த பெயரை பெற்றவர் அவர். யாருக்கும் கிடைக்காத அந்த சிறப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், அந்த அளவிற்கு தலைவரிடத்தில் ஒரு பக்தி கொண்டவராக விளங்கியவர். நம்முடைய ஐபி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னது போல, தலைவரை சந்திக்க வருவார், பார்க்க வேண்டும் என்று உரிமையோடு கீழே இருக்கக்கூடிய எங்களிடத்தில் அல்லது நம்முடைய தலைவருடைய உதவியாளரிடத்தில் கேட்பார். அதற்கு பிறகு அவரை தலைவரை சந்திக்க நாங்கள் அனுப்பி வைப்போம். வேக வேகமாக படியேறி மாடிக்கு செல்லுவார், தலைவருடைய அறைக்கு செல்லுவார். ஆனால் எந்த வேகத்திலே போகிறாரோ அந்த வேகத்திற்கு எதிர்ப்பதமாக போய் அமைதியாக நின்று கொண்டிருப்பார். காரணம், தலைவரை பார்த்ததற்கு பிறகு தலைவர் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து என்ன என்று கேட்பார். ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி இருப்பார். அதற்கு பிறகு கொஞ்சம் கோபமாக, என்னையா வந்துட்டு ஒன்றும் இல்லைங்கிற தலைவர் கேட்பார். உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். ஆக தலைவரிடத்திலே கூட ஒரு கோரிக்கை எடுத்து சொல்வதற்கு கூட, அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவதிலே கூட தலைவரிடத்தில் வந்து பேச வேண்டும் என்று கருதி உரிமையோடு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எண்ணி அவரை சந்திக்க வந்தாலும், ஆனால் தலைவருடைய முகத்தை பார்த்ததற்கு பிறகு எதையும் பேசாமல் அப்படி நின்று கொண்டு கண்ணீர் விடக்கூடிய அந்த நிலையில் தான் அவர் நிற்பார். நாங்கள் பல நேரங்களில் தலைவரிடத்தில் சொல்லுவோம், தூத்துக்குடியிலிருந்து பெரியசாமி வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வேண்டும் என்று நானோ அல்லது நம்முடைய தலைவருடைய உதவியாளர்கள் சொல்லுகிற போது, ஆமா வருவா, வந்தா எதையும் பேச மாட்டான், அப்படியே நிற்பான் அப்படின்னு தலைவர் சொல்லுவார். எதற்காக நான் சொல்றேன் சொன்னால், தலைவர் மீது அந்த அளவிற்கு ஒரு பாசத்தை ஒரு பக்தியை அவர் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிற போது, என்னுடைய முரட்டு பக்தனாக இருக்கிறான், எனவே அவன் கலைஞருடைய முரட்டு பக்தன் என்று அவர் பல நேரங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். தொழிற்சங்கத்திலும் அவர் தன்னுடைய சிறப்பை பதிவு செய்திருக்கிறார். ஏதோ ஒரு தொழிற்சங்கம், ரெண்டு தொழிற்சங்கம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்து பணியாற்றுனா அவ்வளவு சுலபம் இல்லை. 36 தொழிற்சங்கங்கள் கட்டி காக்கக்கூடிய வகையில் அவர் இருந்து தன்னுடைய பணியை ஆற்றி அந்த தொழிற்சங்கத்திலிருந்து தன்னுடைய கடமை ஆற்றுகிற போது, கழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில, கலைஞருக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில தான் அந்த கடமையை அவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே கழகத்தினுடைய நாடி நரம்பாக, கழகத்தினுடைய ஒரு முக்கிய தூண்களில் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய அருமை அண்ணன் பெரியசாமி அவர்கள். இதே தூத்துக்குடி நகரமன்றத்துடைய தலைவராக, சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய வகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக, அப்படிப்பட்ட பொறுப்புகளில் இருந்து பணியாற்றுகிற நேரத்தில் அந்தந்த பதவிக்கு ஏற்ற வகையிலே தன்னுடைய கடமையை எந்த அளவிற்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த தூத்துக்குடியை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய துறைமுகத்தினுடைய சிறப்பு, புயல் கிளம்பாது என்று சொல்லுவார்கள். அதே இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதனால்தான் இந்த தூத்துக்குடியில, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, இந்த தூத்துக்குடியில பெரியசாமி இருக்கிற வரையில எந்த புயலும் கிளம்பாத வகையில் அவர் தன்னுடைய இயக்கப்பணியை ஆற்றி இருக்கிறார் என்பதை ஏதோ நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். 17 ஆண்டுகளுக்கு முன்னால் இதயானன் பெரியசாமி அவருடைய அருமை மகள், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் அவர்கள், அவருடைய திருமணம்,
அந்த திருமணத்தை பற்றி கூட இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக அந்த திருமணத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தலைமையேற்று நடத்தி வைத்தார்கள். அந்த தலைமையேற்று நடத்தி வைத்த நேரத்தில் அப்பொழுது கலைஞர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இந்த தூத்துக்குடியில ஒரு சாமி இருந்தார், கேவிகே சாமி. அந்த சாமியை இழந்த பிறகு வேறு சாமி நமக்கு கிடைக்குமா என்று காத்திருந்த நேரத்தில் நமக்கு கிடைத்த சாமி தான் பெரிய சாமி என்று கலைஞர் அவர்கள் அன்றைக்கே பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த சாமியை நாம் இழந்திருக்கிறோம். ஆக அந்த சாமியை நாம் இழந்திருந்தாலும் இதே தூத்துக்குடியில அண்ணன் பெரியசாமி அவர்கள் 1000 சாமிகளை, லட்சக்கணக்கான சாமிகளை இந்த இயக்கத்திற்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையோடு தான் நாம் இருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை 1949 அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்து அதற்கு பின்னால் செப்டம்பர் மாதம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருந்தாலும் அக்டோபர் மாதம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று திமுக கழகத்தை தொடங்கிட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். அந்த ஆணையை பிறப்பித்த போது இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கலைஞர் அவர்கள் வந்தார்கள். இந்த தூத்துக்குடியில் வந்து 1949 அக்டோபர் மாதம் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொடங்கி வைத்தார்கள் என்பது வரலாறு. அப்படி தொடங்கி வைத்த பொழுது கலைஞருக்கு கிடைத்த ஒரு நன் முத்துதான் நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் பெரியசாமி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நினைவில் அண்ணன் பெரியசாமி அவர்களை பொறுத்தவரையில் என்னுடைய நினைவிலிருந்து நீக்கப்பட முடியாத ஒரு செய்தி, ஒரு சம்பவம் உண்டு என்று சொன்னால், 2012 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற இந்த சூழ்நிலையில் தென் மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 11 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்ட முடிவு செய்து அதை தூத்துக்குடியில் நடைபெற வேண்டும் என்று தலைமைக் கழகம் முடிவெடுத்து அந்த கூட்டத்திற்கு நான் வருவதாக, அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அப்படி நடந்து கொண்டிருந்த போது இடங்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு உழவர் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திடலில் பந்தல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை அண்ணன் பெரியசாமி அவர்கள் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று காவல்துறை அதற்கு அனுமதி தர முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். மறுத்தது மட்டுமல்ல, போடப்பட்டுக் கொண்டிருந்த பந்தல்களை எல்லாம் இரவோடு இரவாக பிரித்து விட்டார்கள். அடுத்த நாள் மாலை நிகழ்ச்சி, நான் வரலாமா வரக்கூடாதா என்ற ஒரு கேள்வி கூறி அப்பொழுதோடு நான் பத்திரிகையாளர்களை சொல்லுகிற போது பந்தலை பிரிக்கலாம், செயல்திறன் கூட்டத்தை நடத்துவதற்கு தடை போடலாம், அண்ணன் பெரியசாமி இருக்கிறார், எனவே நடுத்தருவில் நின்று நாங்கள் பேசுவோம் என நான் அப்பொழுது சொன்னேன். அதை பார்த்துவிட்டு அண்ணன் பெரியசாமி அவர்கள் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வாருங்கள், நிச்சயம் செயல்வதற்கு கூட்டம் நடைபெறும் என்று சொல்லி அதற்கு பிறகு மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட்டு வழக்கின் மூலமாக வேறொரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே முறையாக அனுமதி பெற்று அதற்கு பிறகு அந்த செயல்வீரர் கூட்டத்தை நடத்தி காட்டினார் என்று சொன்னால், அது வெறும் செயல்வீரர் கூட்டமாக அல்ல, மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு போல் அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். ஆக அந்த உறுதியை, நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு ஒரு முனைப்போடு தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவார் என்பதில் எல்லோரும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆக இன்றைக்கு அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும், நம்மை விட்டு அவர் மறைந்திருந்தாலும், அவர் வகுத்து தந்திருக்கக்கூடிய, அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய
அந்த செயல்பாடுகள் அந்த கொள்கைகள் அந்த லட்சியங்கள் எல்லோரும் சொன்னார்கள். எதையும் மனதில்பட்டதை வெளிப்படையாக யாராவது கோபிச்சு கொள்வார்களா என்று கவலைப்பட மாட்டார். இதை சொன்னால் இவன் வருத்தப்படுவானா என்று என்னை பார்க்க மாட்டார். எது மனசுல பட்டுதோ அதை அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவரிடத்திலே இருந்தது. அவரை பார்த்தாலே எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவோம். தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய நாங்களே பயப்படுவோம். என எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த தன்மையை பெற்றவர். ஆனால் வெளிப்படையாக பேசுகிறார்னு சொன்னால் தனக்காக அல்ல, இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக, இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக. அப்படித்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கடமையை அவர் ஆற்றியிருக்கிறார். இன்றைக்கு அவர் இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அருமை மகன் ஜெகனாக இருந்தாலும் சரி, சகோதரி கீதா தீபன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய துணைவியாராக இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். நாங்கள் மறுக்கல. ஆக இந்த இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ சோதனைகளை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ சோதனைகளை நாம் கடந்திருக்கிறோம், தாண்டி வந்திருக்கிறோம். அதுவும் தலைவர் கலைஞருக்கு வராத சோதனைகளே கிடையாது. அதைத்தான் நம்முடைய பாரதி அவர்கள் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். ஆக இந்த இயக்கத்திற்கு சோதனை வந்த நேரத்தில் அப்பொழுது சில மாவட்ட செயலாளர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய நிலையில மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் அப்பொழுது இந்த மாவட்டம் நிச்சயமாக அந்த துரோகத்திற்கு துணை போய்விடும் என்றுதான் எல்லோரும் கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு தெளிவோடு துணிவோடு கம்பீரமாக எந்த காரணத்தை கொண்டும் நான் கழகத்திற்கு குறிப்பாக தலைவர் கலைஞர்களுக்கு நான் இம்மி அளவு கூட துரோகம் செய்ய மாட்டேன், என்றைக்கும் அவருடைய காலடியிலிருந்து நான் அவருடைய கடமை ஆற்றுவேன் என்று சொல்லி அன்றிலிருந்து இன்று வரையில் எந்த ஆசாபாசங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளாமல் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆகவே அவர் எழுந்து வாழக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய படத்தினை திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி மொழியும் சபதமும் எந்த லட்சியத்திற்காக வாழ்ந்தாரோ அந்த லட்சியம் நிறைவேற நாம் பாடுபடுவோம், பணியாற்றுவோம். அதற்கு உறுதி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு அவர் இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு மீண்டும் ஒருமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஆகவே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று ஒரு இரங்கலோடு அமைதியாக